வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எலான் மஸ்க்கை பற்றின டாப் 7 அன்னோன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 மார்ஸுக்கு 80,000 பீப்புள்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே காலனி சமைப்பான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, சோலார்சிட்டி, ஜிப் டூ, X.com, பேபால்னு சொல்லி பல கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணி வச்சுருக்காரு. இவர் சயின்டிஸ்ட் கம் பில்லியனராக இருக்கிறங்காட்டிக்கே இவரை எல்லாருமே வந்து மாடர்ன் ஏஜ் டோனி ஸ்டார்க்குன்னு தான் சொல்கிறாங்க. இவரை பற்றின டாப் 7 ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. பைதபை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா அயன்மேன் 2. நீங்கள் கேட்கலாம் அயன்மேன் 2க்கும் எலான் மஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு. அதில் வர டோனி ஸ்டார்க்கும் எலான் மஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். டோனி ஸ்டார்க்கு அந்த மார்வல் கேரக்டர் இருந்தால் அவர் இன்ஸ்பிரேஷனே எடுத்துக்கிட்டாராமா. அது மட்டும் இல்லாமல் அயன்மேன் 2 இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீன்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு உள்ளேயும் வெளியும் எடுத்திருக்காரு. அந்த மூவியில் கூட நம்ம எலான் மஸ்க் ஒரு கேமியோ சீனுக்காக வந்துட்டு போவாருங்க. எந்த சீன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா த 12-year பாய் ஹூ மேக்ஸ் த ஜாஸ் கோடவுன். அப்படி என்ன பண்ணார் நீங்கள் கேட்கலாம். 12 வயசாக இருக்கும்போதே ஒரு கோடிங்கை கற்றுக்கிட்டு அதில் மூலியமாக பிளாஸ்டர்னு ஒரு கேமை உருவாக்குனாரு. உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அது 500 அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு அந்த கேமை வித்துட்டாரு. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா அவரோட ஃபேமிலி லைஃப் தாங்க. அது ரொம்பவே காமெடியாக போகும். ஏன்னா எலான் மஸ்க் வந்து 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஆக்ட்ரஸை மட்டும் 2 டைவர்ஸ் பண்ணி மறுபடியும் மேரேஜ் பண்ணி மறுபடியும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாருங்க. அந்த ஆக்ட்ரஸோட பேர் வந்து டாலா ரைலி ட்வைஸ். இவங்களுக்கு 5 குழந்தைங்க, அதாவது ஒரு செட் ஆஃப் ட்வின்ஸும் ஒரு செட் ஆஃப் ட்ரிப்ளட்ஸும் இருக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தைக்கு ஜேவியர்னு பேர் வச்சுருக்காரு. ஏன் ஜேவியர்னு பேர் வச்சுருக்காருன்னு கேட்டதுக்கு, அதாவது எக்ஸ்மென் காமிக்ஸ் படிக்கும்போது அதில் ப்ரொஃபஸர் சார்லஸ் ஜேவியரோட கேரக்டர் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த பேரை வச்சேன்னு சொல்கிறாரு. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா தி பேபால் மாஃபியா. நம்ம எலான் மஸ்க் வந்து ஜிப் டூ கம்பெனியை விற்ற கடைசியில் X.com ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தார். இந்த கம்பெனியோட மெயின் கோல் வந்து அதாவது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணியை வந்து கண்டக்ட் பண்ணுறது தான். இதே மாதிரி ஒரு கம்பெனி ஏற்கனவே ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் பேபால். அந்த கம்பெனியில் போய் நாங்களும் நீங்களும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேபால்னே ஓப்பன் பண்ணாங்க. அந்த பேபாலில் இருந்த எல்லா மெம்பர்ஸும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸான எல்லாருமே வந்து இப்போ பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அதாவது யூடியூப், லிங்க்டின், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சவங்க தான் அந்த பேபால் மாஃபியா. இந்த பேபால் மாஃபியாவை விட்டு போன எல்லாருமே இப்போ வேறு லெவல் சூப்பர் ஸ்டார்டமில் தான் இருக்கிறாங்க. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா டெஸ்லாவை பற்றினது தான். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் எலான் மஸ்க் தான் டெஸ்லாவை ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னு. பட் ஆனால் 1 July 2003 மார்டின் இ பெர்ஹார்டுங்கிறவர் தான் இந்த டெஸ்லாவை ஃபவுண்ட் பண்ணார். அவர் கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக ஜாயின் பண்ணவர் தான் நம்ம எலான் மஸ்க். கம்பெனி போகிற போக்கில் ரொம்ப லாஸில் போனங்காட்டிக்கு எல்லாருமே எலான் மஸ்க் சப்போர்ட் பண்ணி அவர் தான் வந்து கம்பெனியோட லீடராக மாற்றினாங்க. இவர் வந்த கடைசியில் நிறைய மாற்றங்கள் வந்து கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அப்போ தான் டெஸ்லா மாடலஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 5.4 அவுட் ஆஃப் 0.4 எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. இதுதான் சேஃப்டி ரேட்டிங் ஃபார் நேஷனல் ஹைவே சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தந்திருக்காங்க. த ஹையஸ்ட் ரேட்டிங் எவர் கிவன் டு அன் ஆட்டோமொபைல் கார்னா இந்த டெஸ்லா மாடல் எஸ் தாங்க. சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா த கிவின் பிளெட்ஜ் பை எலான் மஸ்க். எலான் மஸ்க் வந்து இந்த கிவிங் பிளட்ஜை சைன் பண்ணி தன்னோட முக்காவாசி சொத்துக்களை இந்த சேரிட்டிக்கு நான் டொனேட் பண்ணுறேன்னு இருக்காரு. சேரிட்டினா பிலன்த்ரோபிக் எஃபர்ட்ஸ்க்கு. இந்த பிளட்ஜில் வேற யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா பில் கேட்ஸ், வேரன் பஃபர்ட், ரிச்சர்ட் பிரான்சன், மார்க் சுகர்ஸ்பர்க் சொல்லி டாப் பில்லியனர்ஸ் எல்லாருமே இந்த பிளட்ஜை சைன் பண்ணியிருக்காங்க. செவன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா என்சைக்ளோபீடியா தி எலனோபீடியா. நம்ம எலான் மஸ்க் அவரோட 9 இருக்கும்போதே என்டையர் என்சைக்ளோபீடியாவை படித்து முடிச்சதாக கிளைம் பண்ணுறாரு. ஏன்னா எலான் மஸ்க்கு புக்ஸ் படிக்கிறதுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. அவர் படித்த புக்ஸு என்னெல்லாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அது என்னெல்லாம் இங்கே வேணுங்கிறத நான் இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், வேணால் ஒரு டைம் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டைம்ஸில் படிக்கும்போது அவர் ரூமுக்கு ரெண்ட் பே பண்ண மணி இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ரூமை நைட் கிளப்பாக மாற்றி அது மூலிமா வர்ற காசை வச்சு ரெண்ட்டை கட்டியிருக்காங்க. எலான் மஸ்க்கு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான ஸ்டான்ஃபோர்டில் பிஹெச்டி படிக்க வாய்ப்பு கிடைச்சும் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டாரு. கேட்டதுக்கு நான் என் ஜிப் டூ கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்போ தான் ஆன்லைன் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு இருக்காரு.